ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், பிக் பாஸ் லாஸ்ட்லியா அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். இலங்கையில் வந்து டிவியில் செய்தி வாசிப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் டிவி வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அவர் வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவருக்கு வந்து மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஆகிட்டாங்க. ஆர்மி வந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் வந்து கவின் கூட லவ்வாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காமல் வந்து எல்லா முன்னாலுமே வந்து இது திட்டினாங்க, பயங்கரமாக திட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தானே அவங்க வந்து அப்படியே வந்து மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் வந்து கனடாவில் வேலை பார்த்த அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க நான் சினிமாவில் வந்து நடிக்க போகிறேன், நிறைய ரெண்டு மூணு படத்தில் வந்து அவங்க வாய்ப்புகள் வந்தது. ஸோ வாய்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நான் வந்து சினிமாவில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வந்து சினிமாவில் வந்து அவங்க ரெண்டு படத்தில் வந்து அவங்க வந்து நடித்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அவங்க வந்து வரவேற்பு பெறல. அந்த அவங்க என்ன நினச்சாங்கன்னா படம் வந்து வரப்போகுது, இந்த அளவு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் ஆப்புறோம் அப்படின்னு தான் கனவு கண்டாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து கூகுள் குட்டப்பா படம் வந்து அப்புறம் ஹீரோயின் நடித்தாங்க. ஆனால் அந்தளவு பட வாய்ப்புகள் தன்னை தேடி வரணுங்கிறதுக்காக வந்து ஒரு குண்டாக இருந்த ரசிகையாக ஒல்லி குச்சி வந்து ஸ்லிம்மாக ஆகிட்டாங்க. அவரு ஸ்லிம்மாக ஆனதுக்கப்புறமாவது நமக்கு வந்து நிறைய படம் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வந்து படம் ஓடலை. சரி படம் ஓடலாலும் பரவாயில்லை, இன்னும் நமக்கு பட வாய்ப்புகள் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எந்த பட வாய்ப்பும் அவங்களுக்காக வரல. நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிச்சு. சரி இனிமேல் வந்து தமிழ் சினிமாவுக்காக இப்போ வந்து அவங்க வந்து சொந்த ஊர் இலங்கை, இலங்கையிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படத்துக்காக தான் வந்து அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ நம்ம தங்கியிருந்து வந்து வேஸ்ட்டு தான், எந்த பட வாய்ப்பும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க. சரி நம்ம வந்து சொந்த ஊர் இலங்கைக்கே திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி சொல்லிட்டு இப்போ திரும்பி போகிற முடிவாக இருக்காங்களாம். சீக்கிரமாகவே வந்து நான் வந்து இலங்கைக்கு திரும்பி போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த திரும்பி போகிறேன் அவங்க சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு ஒருவேளை யாராவது சான்ஸுக்கு வந்தால், சினிமா சான்ஸ் ஏதாவது வந்தால் அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க சொந்த ஊரான இலங்கைக்கே திரும்பி போகிறதா முடிவு பண்ணியிருக்கா சினிமா வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.